ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கரு கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறது. நார்மலாக செய்யுமே, இது கொஞ்சம் பொறிச்சு செஞ்சால் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வானலையில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிலாம் அந்த வளவளப்பும் இருக்காது, வெண்டைக்காய் குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். அதே வானலையில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கருகிடக்கூடாது, அப்படி கருகிடுச்சுன்னா புளிக்குழம்பு கச்சை மாதிரி ஆகிடும். லைட்டாக ஃப்ரை ஆனோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டுக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க, நல்லா பொடி பொடியாக நறுக்குனது. அதை ஒரு கலர் கலரி விடுங்க. அது வாசனை வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணி ஒரு கலர் கலருங்க. அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சிருந்த வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றுக்கோங்க. நான் இப்போ ரெண்டு பேருங்கிறதுனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி விட்டுருக்கேன். கரைச்சி விட்டதுக்கப்புறம் அது புளி தண்ணிக்கு தேவையான கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரணும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. அந்த பச்சை வாசனையும் போயிட்டுருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், 5 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா கம கமன் வாசனையாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் புளிக்கிழமைனாவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் சும்மா இதை டேஸ்ட்டுக்காக மேலே ஊற்றி விடுறேன். ஒரு கலர் கலர் விட்டுக்கோங்க ஊற்றி விட்டு. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. ஊற்றின எல்லையெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இது சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.